இந்த வீடியோவில் விண்டோஸ் 10ல் டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, நம்ம செட்டிங்ஸை ஓப்பன் பண்ண பிறகு அதில் பர்சனலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கலர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில், அதை செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சூஸ் யுவர் ஆப் மோட் அப்படின்னு, லைட் அண்டு டார்க் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் டார்க் செலெக்ஷன் பண்ணுங்கள். டார்க் செலெக்ஷன் பண்ண உடனே பேக்ரவுண்டில் பிளாக்காக மாறிடும். பட் இது சம் அப்ளிகேஷன் மட்டும் தான் எலிஜிபிளாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஃபயர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது. பட் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இல்லை. பட் எனக்கு ஓவராலாக பிளாக்காக வேணும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். அதே செட்டிங்ஸில் அதே கீழே ஐ கான்ட்ராஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அதில் நான் என்ற அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஐ கான்ட்ராஸ்ட் பிளாக் அப்படின்றத செலெக்ஷன் பண்ணுங்கள். இதில் சம் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட்டு, ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்ட்டு. அது எதுக்குன்னா, இந்த டெக்ஸ்ட்டு சம் ஆப்ஷன் நம்ம செலெக்ஷன் பண்ணும்போது வர பேக்ரவுண்ட் கலர் அதெல்லாம் நம்ம தேவை. என்னோடய ஃபேவரட் கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறேன். இப்போ அப்ளை கொடுப்போம். அப்ளை கொடுத்தோம்னா ப்ளீஸ் வெயிட்னு வந்துட்டு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகிட்ட பிறகு இந்த மாதிரி மறுபடியும் ஓப்பன் ஆகும். பட் இப்போ ஓவராலாக டார்க் மோட் எனேபிள் ஆகிட்ருக்கோம். அதையும் பார்க்கலாம். மறுபடியும் ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், பிளாக்காக இருக்குது. ஃபைல் எக்ஸ்ப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன், பிளாக் ஆகிடுச்சு. நம்ம டார்க் மோட் எனேபிள் பண்ணுறது மூலம் என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா, சிஸ்டம் லெவலில் பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அது எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நான் 3 days யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு 10.5% எக்ஸ்ட்ராவாக பேட்டரி லைஃப் வருது. இன்னொன்று என்னென்னா, ஐ ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு வராது. சரி, இது அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். இந்த டார்க் மோட் எனேபிள் பண்ணுறதுனால எனக்கு இல்லை, நான் லேப்டாப் வந்து என்டர்டெயின்மெண்ட் கொண்டு தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்போ நான் வந்து ப்ரௌசிங் பண்ணுறதில்ல, வேறு அதர் பர்பஸ் இல்லை, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், நான் படம் பார்ப்பேன் அதிகமாக அப்படின்றவங்களுக்கு இது ஷூட் ஆகாது. ஏன்னா இது கலர் நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுனால வீடியோவில் கூட கலர் கரெக்ஷன் ஆகிடும். அதாவது பிளாக் ஆகிறது ஒயிட்டாக வரும், ஒயிட்டாக வர்றது பிளாக் ஆகிறதுனால இது செட் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.